வணக்கம். நியூஸ் 46 செய்திகள். செய்திகளை வழங்குவோர் ஸ்ரீ கோகுலம் ஜுவல்ஸ் பெரம்பலூர் மற்றும் துறையூர், ராஜு ஹார்ட்வேர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வெங்கடேஷபுரம் பெரம்பலூர், ஸ்ரீ அம்மன் டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் அன்னை திருமண மண்டபம் அருகில் அரியலூர் ரோட் பெரம்பலூர், ஸ்மார்ட் டிஜிட்டல் ஸ்டூடியோஸ் அண்ட் வீடியோஸ் சங்கு அருகில் பெரம்பலூர், எஸ்எம்எஸ் அப்ளையன்ஸ் ஆர்ஓ சிஸ்டம் அண்ட் யூபிஎஸ் பேட்டரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பெரம்பலூர். செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பொழுதுதான் எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் வேப்பூர் ஒன்றியம் சு ஆடுதுறை ஊராட்சியில் ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள மயான பாதையை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது கரு மலர் மன்னன் ஆதி திராவிடர் மயான பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இந்த மயான பாதையை ஆக்கிரமிப்பு செய்து பெட்ரோல் பங்கை கட்டி கொண்டு இருக்கிறார். அதை தடுக்க கோரியும் அந்த பாதையை மீட்டுத்தர கோரியும் ஆதி திராவிட பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அவரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அப்பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தலைமையில் அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சாலை மறியலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அதுக்கு முன்னாடி 20 அடிக்கு அகலமா ஓட்டத்திலே அப்படியே கடந்தது. பாதி போட்டுட்டு பாதையும் இருந்திருக்குங்க சார். ஒரு வாய்க்காலும் போயிருக்குது. அந்த வாய்க்காலம் பாதையும் இல்லை. இந்த தெருவு தண்ணி பக்கத்திலே வாய்க்கால்